வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, தஞ்சை பெரிய கோவிலின் அஸ்திவாரத்தை பறைசாற்றும் தமிழனின் கலையும் தொழில்நுட்ப அறிவியலும். 1000 ஆண்டுகளை கடந்து தமிழினத்தின் பெருமை மிகு அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில். எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், அந்நியர்களின் படையெடுப்புகள் அனைத்தையும் தாங்கி காலத்தின் சாட்சியாக கம்பீரம் குலையாமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். தஞ்சை பெரிய கோவில் ஏராளமான அற்புதங்களை தன்னுள்ளே பொதித்து வைத்துள்ளது. புவி அச்சின் சாய்வுகளை கணித்து மிக நுட்பமாக அடித்தளத்தை அமைத்து இரு கார்படை நுட்பத்தில் தொடங்கி கனமில்லாத ஒற்றை கல்லால் கோபுரம் வடிவமைத்து நிறுத்தியிருக்கிறார்கள் சோழ சிற்பிகள். புவியின் சுழற்சிக்கு ஏற்ப தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலின் கட்டுமான நுட்பம் உலக வல்லுநர்களை எல்லாம் விழியுயர்த்தி வியக்க வைக்கிறது. ஒவ்வொரு கல்லிலும் கலைநயம், ஒவ்வொரு சிற்பத்திலும் 1000 கதைகள். வழிபாட்டிற்குரிய ஆலயமாக மட்டுமல்லாமல் வங்கியாக, கலைக்கூடமாக, சமூக நிர்வாகத்திற்கு ஒழுங்கு கூடு மையமாக விளங்குகிறது இந்த பெரிய கோவில். இதனை ராஜராஜேஸ்வரம் என்றும் குறிப்பிடுகின்றனர் இங்குள்ள கல்வெட்டுக்கள். கல்லணை நீர் தழுவிச் செல்லும் திருச்சுற்று மாளிகை, நெடிதுயர்ந்த திருவாயில்கள், வான் கைலாயமாகவே விளங்கும் விமானம், இயற்கையின் அத்தனை அம்சங்களையும் நுணுக்கமாக சுமந்து கொண்டிருக்கும் சிற்பங்கள் என பிரபஞ்ச தத்துவத்தின் கட்டுமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது இந்த கோவில். காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில்தான் பெரிய கோவில் எழுவதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது. அந்த கோவில் அழகிலும் கலையிலும் மயங்கி போன ராஜராஜன் தன்னுடைய தலைநகரில் அப்படி ஒரு கலை கோயிலை எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார். அதன் விளைவுதான் இந்த பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் உருவாக்கத்திற்கு 100 பேர் துணை நின்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொருவரின் உழைப்பிருக்கிறது. பொருள் படைத்தோரோ பொருள் தந்தனர், இல்லாதோர் கல் தந்தனர். எல்லோரின் பெயரும் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுள்ளது. சில வருடங்களுக்கு திருப்பணி செய்த பொழுது திருச்சுற்று மாளிகையின் அஸ்திவாரத்தில் ஏராளமான முட்டுக்கற்கள் கிடைத்தன. ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொருவரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. பொன்னள்ளி கொடுத்தோர் முதல் கல் கொடுத்தோர் வரை எவரின் பெயரும் வரலாற்றில் விட்டு போய்விடக் கூடாது என்பதில் ராஜராஜன் காட்டிய அக்கறை வியக்க வைக்கிறது. இந்த கோவிலுக்கு ஏராளமானோர் பங்களிப்பு செய்திருந்தாலும் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் 12 பேர். அரசன் ராஜராஜன், தலைமை தச்சன் குஞ்சரமல்லன், அவனுடைய உதவியாளர்கள் நித்த வினோத பெருந்தச்சன், கண்டராதித்த பெருந்தச்சன், பெரும் கொடை வழங்கிய ராஜராஜனின் சகோதரி குந்தவை, பல்வேறு கட்டுமான பணிகளில் பங்கெடுத்து கொண்ட ராஜராஜனின் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன், நிர்வாக அதிகாரி பேய்கை நாட்டு கிழவன் தென்னவன் மூவேந்த வேளாண், ராஜராஜனின் குருமார்கள் ஈசான சிவபண்டிதர், சர்வ சிவபண்டிதர், மகன் ராஜேந்திர சோழன், கோவிலின் தலைமை குரு பவனபிடாரன், கல்வெட்டுக்களை பதிப்பித்த இறைவி பாரூல் உடையான். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது யார் என்பது பற்றி நெடுங்காலம் சர்ச்சைகள் இருந்தன. தஞ்சையை ஆண்ட கரிகாலன் தீராத நோயால் தவித்ததாகவும், இந்த பெரிய கோவிலை கட்டி இங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததால் நோய் தீர்ந்ததென்றும் பிரகதீஸ்வர மகாத்மியம் என்ற நூல் சொல்கிறது. கிருமிகண்ட சோழன் என்ற கரிகாலனின் பட்டப்பெயரே அதற்கு ஆதாரமாக சுட்டிக்காட்டியுள்ளது அந்த நூல். ஆராய்ச்சியாளர் ஜி யு போப் காடுவெட்டி சோழன் என்பவரே இந்த பெரிய கோவிலை கட்டினார் என்று எழுதினார். பிறகு 1886 ஆண்டில் ஹீல்ஸ் என்ற ஜெர்மனி அறிஞர் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களை ஆய்வு செய்யும் பணியில் இறங்கினார். 6 ஆண்டுகள் தீவிரமான உழைப்பில் கல்வெட்டுக்களை ஆராய்ந்த ஹீல்ஸ் பாண்டிய குலசாணி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற வரியை முன்வைத்து பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழனே என்று உறுதி செய்தார். தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கும் பகுதியோ சுக்கான் பாறைகள் நிரம்பியது. இப்படி ஒரு சுக்கான் பாறை நிலத்தில் இவ்வளவு உயரம் கொண்ட கோவில் எப்படி நிற்கிறது? அதுதான் அந்த கால தமிழர்களின் கட்டுமான நுட்பத்தின் சிறப்பு. இது குறித்து கோவில் கட்டிடக்கலை கலைஞரும் ஆராய்ச்சியாளருமான தென்னன் மெய்மன் விரிவாக பேசுகிறார். பெரிய கோவிலின் விமானம் மிகவும் திறமையான தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுக்கான் பாறை நிலப்பரப்பில் 350 அடிக்கு தொட்டி போன்ற பகுதியை உருவாக்கி இருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து
காற்றாற்றுகளிலிருந்து மணலை கொண்டு வந்து அந்த தொட்டியில் கொட்டியிருக்கிறார்கள். அதற்கு மேல் மரக்கால் வடிவில் அடித்தளம் அமைத்து கனமான கல் பொருத்தி தரைமட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவரை ஒற்றை சுவராக கொண்டு வந்து தரைக்கு மேலே இரட்டை சுவராகவே கொண்டு போய் கோபுரமாக உயர்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வடிவத்தில் இருக்கிறது விமான கட்டுமானம். இதற்கு பெயர்தான் டைனமிக் ஆர்கிடெக்சர். இதன் சிறப்பு என்னவெனில், பூமியின் ஆட்டத்திற்கு ஏற்றவாறு கோபுரம் அசைந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். அதனால்தான் எல்லா இயற்கை சீற்றங்களையும் தாக்கு பிடித்து நிற்கிறது பெரிய கோவில். இறைவனை ஆடவல்லான் என்று சொல்வார்கள். தமிழகத்தில் எந்த பகுதியிலுமே இல்லாத தலையாட்டி பொம்மை தஞ்சாவூரில் மட்டும் எப்படி கிடைக்கிறது என்ற கேள்விக்கு பதில், அந்த பொம்மையின் பெருவடிவம்தான் பெரிய கோவில் என்பது. பெரிய கோவிலின் பிரதான நுழைவாயிலுக்கு கிழக்கே உடையார் சாலை இருக்கிறது. உள்ளே அக்னிதேவ சந்நிதி இருக்கிறது. இந்த உடையார் சாலையில் 240 சிவயோகிகள் தங்கி ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 10 பேர் கொண்ட குழுவாக பிரிந்து 24 திருவிழாக்களை நடத்தியதாகவும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த கோவிலில் உள்ள செப்பு திருமேனிகள் பற்றிய பல செய்திகள் இந்த உடையார் சாலையின் கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணும் புத்தகங்களைப் போல பல எழுத்துக்கள் நிறைந்துள்ளது. கேரளந்தக வாசல், ராஜராஜனின் திருமண்டபம், திருச்சுற்று மாளிகை, அக்னிதேவர், யமராசா, பரிவார ஆலயத்து பிள்ளையார், உமா பரமேஸ்வரியார் என்று பல பெயர்கள் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் சிவலிங்கம் என்ற பெயரோ எந்த இடத்திலுமே இடம்பெறவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. உடையார் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரமுடையார் என்றே இறைவனை குறிப்பிடுகின்றன இந்த கல்வெட்டுக்கள். இங்கிருக்கும் நந்தி மண்டபம், நந்தி அம்மன் சந்நிதி, வாகன மண்டபங்கள் அனைத்தும் பிற்கால கட்டுமானங்கள். விமானத்தை ஒட்டி கருவறைக்கு தெற்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை உருவாக்கியதோ மராட்டியர்கள். வாராகியும் அண்மை கால வருகைதான். மகா மண்டபத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பிற்கால கட்டுமானம்தான் கோவிலை சுற்றி இருக்கும் திருச்சுற்று மாளிகை. ராஜராஜன் காலமான பிறகு கட்டப்பட்டது. முகப்பில் உள்ள 5 தலங்களை கொண்ட கேரளந்தகன் திருவாயிலில் முதல் தலம் தவிர மற்றவை செங்கற்களால் கட்டப்பட்டவை. இந்த செங்கற்கள் சிறப்பான தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை. அடப்ப மரம், மாமரம், கடுக்காய் மரம், தானிக்காய் மரம் ஆகியவற்றின் பட்டைகளையும், திரிபலா எனப்படும் கடுக்காய், தான்றிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றையும் கஷாயமாக்கி மண்ணில் ஊற்றி 5 மாதங்கள் புளிக்க புளிக்க பிசைந்து செங்கல்லாக அறுத்து சுட்டு 1 மாதம் ஆறவிட்டு தண்ணீரில் ஊறவிட்டு நன்கு உலரச் செய்து அதன் பிறகே கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1000 ஆண்டு சரித்திரத்தில் தஞ்சையை 5 முறை பூகம்பங்கள் தாக்கியுள்ளது. அனைத்தையும் தாங்கி கன கம்பீரமாக நிற்கிறதென்றால் நுட்பமான கட்டுமானமே காரணம். கருவறை சுற்றி 4 சுவர்கள், வெளியே சுற்றறை, அதன் வெளியே 4 சுவர்கள். இந்த 8 சுவர்களையும் இணைத்து அதற்கு மேல் கூடையை கவிழ்த்து வைத்தார் போல விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. தரையிலிருந்து 216 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் 13 அடுக்குகளை உடையது. மேலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜனின் தமிழ் பற்றை பறைசாற்றும் விதமாக சிவலிங்கத்தின் உயரமோ 12 அடி, உயிரெழுத்துக்களோ 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரமோ 18 அடி, மெய் எழுத்துக்களும் 18. கோபுர உயரமோ 216 அடி, உயிர்மெய் எழுத்துக்களோ 216. லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. தமிழில் மொத்த எழுத்துக்களோ 247. இந்த கட்டுமானத்தில் இருந்து நம்மால் ராஜராஜனின் தமிழ் பற்றை உணர முடிகிறதல்லவா? தஞ்சையில் தயாரிக்கப்படும் தலையாட்டி பொம்மைக்குள் மிகப்பெரிய தத்துவத்தையே ஒளித்து வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். சமீபத்தில் தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக போர் போடுவதற்கு ஆழ்துளை கிணறு தோண்டியுள்ளார்கள். அப்பொழுது களிமண்ணோ செம்மண்ணோ வரவில்லை, வேறு வகையாக மணல் மட்டுமே வெளிப்பட்டிருக்கிறது. அதுவும் காட்டாற்றுகளில் காணப்படக்கூடிய மணல். சாதாரண ஆற்று மணலுக்கும் அந்த மணலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண ஆற்று மணலை விட காற்றாற்றுகளில் காணப்படும் மணலோ பாறை துகள்கள் அதிகமாக நிறைந்திருக்கும். மேலும் சாதாரண மணலை காட்டிலும் கடினமானது. கோவிலை கட்டுவதற்கு முன்பு அந்த மணலை கொண்டு அடியில் நிரப்பி இருக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்த அதிகாரிகள் போர் போடும் வேலையை உடனடியாக நிறுத்திவிட்டார்கள். ஏனெனில் 1000 ஆண்டுகளாக இந்த பூமியில் ஏற்படும் அழுத்தங்களையும் நிலநடுக்கங்களையும் தாங்கி
நான்கு புறமும் அகலிகளால் சூழப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த உலக அதிசயத்தின் அஸ்திவாரமே அந்த மணல்தான். இவ்வளவு பெரிய கோவிலுக்கு மணலை கொண்டு அஸ்திவாரம் அமைக்க சோழ தேச பொறியாளர்கள் என்ன முட்டாள்களா? கோவிலின் அதி அற்புத தத்துவமே சோழர்களின் அறிவியலின் உச்சமும் அங்குதான் வெளிப்படுகிறது. அகலிகளால் சூழப்பட்டு தீவு போன்ற அமைப்பில் காற்றாற்று மணலால் கோவிலின் அஸ்திவாரம் அமைக்கப்பட்டுள்ளது. தலையாட்டி பொம்மையை சாய்த்தால் எப்படி உள்ளே கடினமான அடிப்பரப்பினால் ஆடி ஆடி நேராக நின்று விடுகிறதோ, அதுபோலவே பெரிய கோவிலும் எத்தகைய பூகம்பம் வந்தாலும் அசைய நேரிட்டாலும் அசைந்து தானாகவே சமநிலைக்கு வந்துவிடும். சோழ தேச பொறியாளர்களின் அறிவிற்கு உலகில் வேறு எவரும் ஈடாக மாட்டார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்று. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? தஞ்சை பெரிய கோவிலின் அஸ்திவாரத்திற்கும் தலையாட்டி பொம்மைக்கும் உள்ள தொடர்பு தமிழரின் தரை சிறந்த கட்டிடக்கலையும் தொழில்நுட்ப அறிவியலையும் பற்றி. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.